அனைவருக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஜோ பைடனை வடக்கு அயர்லாந்தில் சந்திக்கும் பிரதமர் ரிஷி சுனக். அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடனை பிரதமர் ரிஷி சுனக் வடக்கு அயர்லாந்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புனித வெள்ளி சமாதான உடன்படிக்கையின் 25ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள வடக்கு அயர்லாந்துக்கு வரும் ஜோ பைடனை பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் சந்திக்க உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் 1000 கேக்குகளை தயாரித்த தன் ஆர்வலர்கள். உக்ரைனின் ஆயுதப்படைக்கு நிதி திரட்ட ஏதுவான வகையில் ஈஸ்டர் கேக் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி சுமார் 1000 ஈஸ்டர் கேக்குகள் செய்யப்பட்டுள்ளன. தன்னார்வலர்கள் கேக்குகளை அலங்கரித்து மேற்கு உக்ரைனி நகரமான லிவிவ் நகரில் உள்ள ஒரு மண்டபத்தில் அடுக்கி வைத்தனர். இந்த கேக்குகளை தயாரிக்க 25 நிமிடங்கள் மட்டுமே எடுத்ததாக தெரிவித்துள்ளனர். தூங்கினால் மூச்சு நின்று உயிரிழந்துவிடும் பிரித்தானிய சிறுமி. பிரித்தானியாவைச் சேர்ந்த 6 வயது சிறுமியொருவர் தூங்கினால் மூச்சு நின்று உயிரிழந்துவிடும் மிக ஆபத்தான அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் ஃபர்மிங்காம் பகுதியினைச் சேர்ந்த ஸ்டாப்போய மற்றும் அவரது கணவர் ஆண்ட்ரூ போய ஆகியோருடைய 6 வயது மகள் சேடி என்பவரே குறித்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் பேசிய போது, சேடி ஒவ்வொரு நாள் இரவும் எந்த நிமிடமும் இறப்பதற்கான வாய்ப்புடன் இருக்கிறார். அவரது மூளை சுவாசிப்பது மற்றும் இதயம் துடிப்பதற்கு தேவையான சமிக்ஞைகளை அனுப்ப மறந்து விடுகிறது என்றும் தெரிவித்தார். பிரான்சில் இடிந்து விழுந்த கட்டடம், மீட்பு பணிகள் தீவிரம். பிரான்சின் துறைமுக நகரமான மார்சேயில் நள்ளிரவில் கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்து தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. கட்டட இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் மீட்பு பணிகளில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மீட்பு பணியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நள்ளிரவு 1 மணிக்கு நேர்ந்த இந்த அனர்த்தத்தில் எத்தனை பேர் சிக்கியுள்ளார்கள் என்பதை இன்னும் அறிய முடியவில்லை. உக்ரைனை உலுக்கிய ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல், தந்தை மகள் பரிதாபமாக பலி. உக்ரைன் நாட்டின் மீது நடாத்தப்பட்ட இராணுவ தாக்குதலில் 11 வயதான உக்ரைனிய சிறுமியும் அவரது தந்தையும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் பலரது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உக்ரைன் நாட்டு மக்கள் தங்கள் உடைமைகளையும் இத்தனை நாள் வாழ்ந்த மண்ணையும் விட்டுவிட்டு வேறு நாடுகளுக்கு அகதிகளாக செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மறுமுனையில் போரால் பல இராணுவ வீரர்களும் எளிய மக்களும் உயிரிழந்து வருகின்றனர். ஜெர்மனியில் 10 வயது சிறுமியை கொலை செய்த 11 வயது சிறுவன். ஜெர்மன் காப்பகம் ஒன்றில் 11 வயது சிறுவன் ஒருவர் 10 வயது சிறுமியொருவரை கொலை செய்த விடயம் அதிர்ச்சியினை உருவாக்கியுள்ளது. செவ்வாய்க்கிழமையன்று ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தில் உள்ள ஒன்சரேல் என்ற இடத்தில் அமைந்துள்ள சிறுவர் மற்றும் இளைஞர் காப்பகத்தில் சிறுமியொருவர் தனது அறையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கிடைத்துள்ள ஆதாரங்கள் அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் கிடைத்த ஆதாரங்கள் அதே காப்பகத்தில் தங்கியிருக்கும் 11 வயது சிறுவன் ஒருவனை கைகாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தந்தையுடன் சுவிட்சர்லாந்துக்கு சுற்றுலா சென்ற 11 வயது பெண்ணுக்கு நேர்ந்த பயங்கரம். பிரித்தானியர் ஒருவரும் அவரது 13 வயது மகளும் சுவிட்சர்லாந்தில் உள்ள காபன்டன் மாகாணத்தில் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பெண் பள்ளம் ஒன்றில் விழுந்திருக்கிறார். அவர் விழுந்தபோது அவருடைய தலை பாறை ஒன்றில் மோத சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டார். மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்தும் அவரை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. சுவிஸ் தயாரிப்பு பிரான்சில் நச்சு மருந்து நீரில் கலப்பு. ஐரோப்பாவில் 2020ஆம் ஆண்டு முதல் தடை செய்யப்பட்டுள்ள பூச்சிக்கொல்லி மருந்து பிரான்சில் குடிதண்ணீரில் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பிரான்சின் உணவு சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதார பாதுகாப்புக்கான தேசிய நிறுவனம் இந்த எச்சரிக்கை தகவலை வியாழக்கிழமை வெளியிட்டுள்ளது. நிறுவனத்தின் இந்த ஆய்வு தகவல், நாம் குடிக்கும் தண்ணீரில் இதுபோன்ற மேலும் பல நச்சு பதார்த்தங்கள் கலந்திருக்கலாம் என்ற அச்சத்தை உறுதி ப்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.